வெல்கம் பேக் டு நலமிடம். ஸோ ரொபோட்டிக் சர்ஜரி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ரொபோட்டிக் சர்ஜரின்றது நம்ம இந்தியாவுக்கு, அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்கு, ரொம்ப புதுசான ஒரு விஷயம், நிறைய இடங்களில் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ லேப்ரோஸ்கோபிக்கும் ரொபோட்டிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதாவதுமா, லேப்ரோஸ்கோபி ஒரு 20 வருஷமாக நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா. இப்போ ரொபோட்டிக்ஸ் வந்து அதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுத்துக்கலாம். லேப்ரோஸ்கோப்பியில் எப்படின்னா, சின்ன ஓட்டை போட்டு நம்ம சர்ஜனே கையில் இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிச்சி பேஷண்ட் கிட்டே நின்று ஆப்ரேட் பண்ணுவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் வந்து ஒரு ஒரு லெவலுக்கு தான் மூவ் பண்ண முடியும், அதுக்கு மேலே மூவ் பண்ண முடியாது. ரொபாட்டிக்ஸில் வந்து நம்ம கை மூவ் பண்ணுறத விட 1 டிகிரி எக்ஸ்ட்ராவே மூவ் பண்ணலாம். 7 டிகிரி, 360 டிகிரிஸ் கூட இந்த ரொபாட்டிக் ரொட்டேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சிறுசாக இருக்கும். நுணுக்கமான சர்ஜரியெல்லாம் பண்ணணுன்னா இந்த ரொபாட்டிக்ஸில் ஃபார் பெட்டராக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மேக்னிஃபிகேஷன், உள்ளர நம்ம பார்க்குறத வந்து 10 மடங்கு மேக்னிஃபைடாக காட்டும். மற்றும் லேப்ரோஸ்கோப்பியில் இல்லாத ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, 3D விஷன். நம்ம 3D படம் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரியே நம்ம உள்ளே இருக்கும்போது, உள்ளே பார்க்கும்போது அப்படியே நம்ம ஒருத்தரோட வயிற்றுக்குள்ளே எக்ஸாக்டாக எப்படி இருக்கோ அதை பார்க்கலாம். இப்போ லேப்ரோஸ்கோப்பி பண்ணும்போது நம்மளா சில விஷயம் அசியூம் பண்ணி பண்ணணும். இந்த டெப்த் பர்செப்ஷன்லாம் பர்ஃபெக்டாக இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாக அதை வி கேன் ஓவர் கம் தட். பட் ரொபாட்டிக்ஸில் முதல் நாள்லேருந்தே பர்ஃபெக்டாக தெரியும். சின்ன சின்ன நுணுக்கமான சர்ஜரி, இப்போ சூச்சர் போடுறது, தையல் போடுறதெல்லாம் உள்ளார லேப்ரோஸ்கோப்பியில் கொஞ்சம் கஷ்டம். இது ஃபார் பெட்டராக, ஃபார் குவிக்கராக ரொபாட்டிக்ஸில் பண்ணலாம். ஓகே டாக்டர். சார், ஒரு காலர் இப்போ லைனில் காத்துட்ருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க கெனடி. சார், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் கெனடி, சொல்லுங்க. சார், நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சார் நான் வந்து மெடிக்கலுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் வலிக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சார் வணக்கம் சார். மேல ஒரு கல் இருக்கு, கீழே ஒரு கல் இருக்கு. நாங்க சரிங்க, இப்போ கீழே உள்ள கல்லை வந்து ஸ்கோப் மூலமா வந்து உடைச்சு எடுத்துட்டாங்க. சரிங்க. ஆனா வந்து இப்ப லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா மூச்சு நடந்தா மூச்சு வாங்குது. சரிங்க, இப்போ இந்த கல்லை உடைச்சி எவ்வளோ நாளுங்க ஆகுது? கல்லை உடைச்சி வந்து ஒரு இதோட 9 நாள் ஆகுதுங்க, 8 நாள் ஆகுதுங்க. சரிங்க. உள்ளார ஒரு சின்ன டியூப் போட்டு வச்சிருக்காங்களா, ஸ்டென்ட்னு பேர், அது போட்டிருக்கேன்னு சொன்னாங்களா? டியூப் போட்டு வச்சிருக்காங்க. சரிங்க, சரிங்க, வெரி குட்டுங்க. இப்போ மெயின் விஷயம் என்னென்னாங்க, இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணப்புறம் ஒரு 10-15 நாளைக்கு கொஞ்சம் வலி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த ஸ்டென்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம ஃப்ராக்சர், கையில் ஃப்ராக்சர் ஆனால் ஸ்ப்ளின்ட் போடுறோம் இல்லையா, அது மாதிரி டியூப்பில் ஃப்ராக்சர் ஆனால் ஸ்டென்ட் போடுவோம். ஃப்ராக்சருன்ட்டு இல்லை, இந்த டியூப் ஹீல் ஆகிறதுக்கு, அதாவது கிட்னிலேருந்து பிளாடருக்கு வர டியூப் ஒழுங்காக ஹீல் ஆகணும்னா இந்த மாதிரி ஸ்டென்ட் இருக்கும். அதனால் சில பிரச்சனைகள், ஏன்னா அது ஃபாரின் பாடி, ஒரு 6 வாரம் வரைக்கும் இருக்கலாம், அதுக்கப்புறம் எடுத்தாகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வலி இருக்கும், நீங்கள் பொறுத்துக்கணும். பட் ஜுரம் வந்ததோ இல்லைன்னா ஷிவரிங் வந்ததோ, அதாவது ரைகர்ஸ் மாதிரி வந்ததுன்னா உடனே டாக்டர் அணுகணும். யூரின்ல இன்ஃபெக்ஷன், அது மேலே பரவறதுக்கு சான்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? மேலே இருக்க கல்லையும் உடச்சி எடுத்துருவாங்க, வெளியிலேருந்தே மிஷின் போட்டு எடுத்துடலாம். அது கல் சைஸை பொறுத்து. அது மூச்சு வாங்குதுன்னு சொல்றாரு, ரொம்ப நடக்கும்போது அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கிறது கொஞ்சம் கம்மி. பட் நீங்க எதுக்கும் ஒரு, நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மூச்சு வாங்குற பிரச்சனை எதுவும் இருந்ததுங்களா? இல்லையா சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். சரிங்க, எவ்வளவு தூரம் நடக்கும்போது மூச்சு வாங்குதுங்க? சும்மா ஒரு ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் நடக்கும்போது. வணக்கம் சதீஷ்குமார். சொல்லுங்க சதீஷ். சார், ரொம்ப சார், நான் அஜ்ரான் வந்து பேசுறேன். எனக்கு ரெஸ்ட் கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்பர் போல இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம், தண்ணி குடிச்சா கூட வெளியே வராதுன்னு சொல்றாங்க. சர்ஜரி தான் பண்ணி தானன்றாங்க. அப்பர் போல் சொன்னாங்களா, லோவர் போல் சொன்னாங்களா? அப்பர் போல் சொன்னாங்க. சரிங்க. அது வந்து சர்ஜரி இல்லாம வந்து ரிமூவ் பண்ண முடியாது, அதானா இதுவாகிறது இல்லைங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கல்லை உடைச்சிட்டா கூட அது கீழே வர பாதை ஒழுங்காக இருந்தால் தான் கல் வெளியில் வர முடியும். இல்லைன்னா சின்ன சின்ன பிட்டாக மேலேயே மாட்டின் இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே இருக்குன்றத பொறுத்து, அந்த பாதை எவ்வளோ நல்லா இருக்குன்றத பொறுத்து தான் கல் உடைக்க முடியும். எல்லாருக்கும் எல்லாருக்குமே இந்த வெளியிலேருந்து கல் உடைக்கிற மிஷினில் பண்ண முடியாது.
முக்கியமான விஷயம் கல் சைஸ் என்ன மாதிரி கல் இந்த மிஷினால உடைக்க முடியுமா, அது மட்டும் இல்லாம இந்த கல் கீழே வர பாதை ஒழுங்கா இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் சார். ஓகே ஓகே டாக்டர். சோ ஜெனரலா அந்த ரோபோடிக் சர்ஜரி என்னென்ன மாதிரி உறுப்புகள் எல்லாம் அந்த ரோபோடிக் சர்ஜரி நம்ம பண்ண முடியும்? இப்போ எப்படி வந்துடுச்சுன்னா, யூராலஜியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சர்ஜரியில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாமே ரோபாட்டிக் சர்ஜரியில் பண்ணலாம். மெயினாக நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி எடுத்துப்போம். கிட்னியில் கேன்சர் வந்ததுன்னா முற்காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கிட்னியை முழுக்க எடுத்து போட்டுருவாங்க. ஓப்பன் சர்ஜரி பண்ணி கிட்னியை எடுத்து வெளியில் போட்டுருவாங்க. இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு ஒரு கிட்னி தான் இருக்குன்னா இன்னொரு கிட்னியில் கேன்சர் வந்ததுன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பார். இப்போல்லாம் எவ்வளோ தூரம் அட்வான்ஸ் ஆகிட்டோன்னா, இப்போ கிட்னியில் கேன்சர் வந்ததுன்னா அந்த கேன்சர் இருக்கிற பாகத்தை மட்டும் எடுத்து வெளியில் போட்டு மீதி கிட்னியை தையல் போட்டுட்டு வந்துடலாம். அதை வந்து உங்களுக்கு இதர் ஓப்பன் சர்ஜரியில் பண்ணலாம், இல்லை ரோபாட்டிக் சர்ஜரியில் பண்ணலாம். ரோபாட்டிக் சர்ஜரியில் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னென்னா, சின்ன சின்ன ஓட்டைகள், ஈஸி ரிகவரி, பிளட் லாஸ் கம்மி, அது மட்டும் இல்லாது சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். ஃபார் ஃபார் பெட்டர் ரிகவரி. இப்போது இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, லேப்ரோஸ்கோப்பிக்கு ரோபாட்டிக்கு இந்த தையல் போடுறதில்ல, லேப்ரோஸ்கோப்பியில் நீங்கள் ஒரு இந்த கிட்னியை தையல் போடணுன்னா நிறைய நேரம் எடுக்கும். நீங்கள் கிட்னியை தையல் போடுற வரைக்கும் நீங்கள் கிட்னிக்கு போகிற பிளட் சப்ளையை ஸ்டாப் பண்ணி வைக்கணும், இல்லைனா ப்ளீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, நம்ம கிட்னியை கட் பண்ணோன்னா. ஸோ அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். இந்த தையல் போடுறது நேரம் ஆச்சுன்னா, கிட்னிக்கு போகிற பிளட் சப்ளை நின்று போச்சுன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரோபாட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். சின்ன ஓட்டை சீக்கிரம் போய் தையல் போட்டுலாம், சீக்கிரம் வெளியில் வந்துடலாம். கேன்சரை மட்டும் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம். இப்போல்லாம் கிட்னிக்கு அன்லெஸ் ரொம்ப பெரிய கேன்சராக இருந்தாலுடைய முழு கிட்னியை எடுக்கவே கூடாது, கிட்னி கேன்சரை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். ஓகே டாக்டர். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு இப்போ காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் விமல், சொல்லுங்கள். மேடம் சார், ஹலோ சொல்லுங்கள். விமல் சார், எனக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருந்ததுங்க. சரிங்க. கிட்னி ஸ்டோன் வந்து டாக்டரை பார்த்தேன் நான். அந்த டாக்டர் வந்து இந்த டேப்லெட்ஸ் தானிக்கே கொடுக்குறேங்க, சாப்பிடுங்க, கரைஞ்சி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வயிற்றுலேருந்து அது ஃபுல்லாக கரைஞ்சி வந்துருச்சுங்க. வெரி குட். நம்ம அந்த யூரின் போகிற இடத்துல வந்து அது இருக்க மாட்டேங்குங்க, எரிச்சல் அதிகமாக இருக்குங்க சார். எரிச்சல் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி யூரின் போகும்போது அந்த அப்படியே ஊசி குத்துற மாதிரி அப்படியே குத்திட்டே இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன வயசுங்க? எனக்கு 30 வயசு ஆச்சுங்க சார். எப்படி கரைஞ்சி வந்துருச்சுன்னு சொல்றீங்க? இப்போ முதல்ல ஸ்கேன் எடுத்து பார்த்து கல் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 3 mm என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க டாக்டர். சரிங்க. அப்புறம் ஸ்கை டோன் டானிக்க கொடுத்துருந்தாருங்க. சரிங்க. அப்புறம் எல்குலான்றது என்னமோ ஒரு சிரப் ஒன்று கொடுத்துருந்தாருங்க, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிங்க அப்படின்னு. சரிங்க, அதெல்லாம் சரிங்க. மெயினான விஷயம் என்னன்னா, கல் முழுக்க வெளியில வந்துருச்சா பார்க்கணும். இந்த மாதிரி 3 mm ஸ்டோனுக்கு அருமையான ட்ரீட்மெண்ட்டை தான், ஒன்றும் சர்ஜரி வைத்தியம் அந்த மாதிரி வைத்தியம்லாம் பண்ணக்கூடாது. அன்லெஸ் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருந்ததுனாலொழிய அருமையான வைத்தியம் பண்ணியிருக்காங்க. கல் தானாக வர்றது தான் பெஸ்ட்டு வைத்தியம். அது மட்டும் அல்லாது உங்களுக்கு இந்த எரிச்சலுக்கு செப்பரேட்டாக வேறு எதனா காசு இருக்கான்னு பார்க்கணுங்க. ஒரு யூரின் டெஸ்ட் ஒன்று கொடுங்க, ப்ளஸ் உங்கள் யூராலஜிஸ்டே போய் பாருங்கள், அருமையாக வைத்தியம் பண்ணியிருக்கார் அவர். ஓகே ஓகே டாக்டர். இன்னொரு காலர் இப்போ திண்டுக்கல் அந்த லைனில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் அப்துல். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுடைய சந்தேகம் மேலும் டாக்டர் கிட்டே கேளுங்க சார். ஒரு சின்ன ஜென்ரல் க்வெஸ்சன் சார். கேளுங்க அப்துல். சார், எனக்கு காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். சரிங்க சார். அதோட இந்த ஆசிடைக்ளோபினாக்னு ஒரு டேப்லெட் தர்றாங்க. என்னங்க? ஆசிடைக்ளோபினாக். சரி, டைக்ளோபினாக். ஆமா. அந்த டேப்லெட் வந்து நிறைய சாப்பிட்ட சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்றாங்க. என்ன என்ன வரும்? அந்த டேப்லெட் நிறைய சாப்பிட்ட சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படினு சொல்றாங்க. ஆமாங்க, இது ப்ராப்ளம் வரும். டைக்ளோபினாக்ங்கிறது வந்து நம்ம வலி குறைக்கிறதுக்கான ஒரு மருந்து கொடுப்பாங்க, வலி, இன்ஃப்ளமேஷன் அதெல்லாம் குறைக்கிறதுக்கான. இந்த மருந்தோட சில பிரச்சனைகள் என்னென்னா, நம்ம அதாவது வயிற்று வலி காஸ் பண்ணும், அது மட்டும் இல்லாது கிட்னியை கொஞ்சம் ஃபங்க்ஷனை கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணும். பட்டு இப்போ உங்களுக்கு தேவை இருக்குது, அதை கொஞ்சம் நாள் சாப்பிடுங்க. ரொம்ப நாள் சாப்பிட்றது தப்பு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வலி குறைஞ்சிடுதோ அதுக்கப்புறம் நிறுத்திக்கலாம். நீங்கள் உங்கள் டாக்டர் கேட்டு அதை டிசைட் பண்ணுங்கள். மெயினான விஷயம் என்னென்னா, அது இந்த டேப்லெட்டோட சைடு எஃபெக்டே தான், வயிற்று வலி ப்ளஸ் கிட்னி ஃபங்க்ஷன் எஃபெக்ட் பண்ணுறது. கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு நிறுத்திடுங்க. ஓகே டாக்டர். ஸோ ஓகே, நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து காலேஜ் கிட்டேருந்து இப்போ கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன்ஸே வரதுனால ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன், கிட்னி ஸ்டோன்ஸ் ஏன் ஏற்படுது, அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்? ஜென்ரலாக வந்து கிட்னி ஸ்டோன் ஏன் ஏற்படுதுன்னா, நம்ம ஊரில் வந்து டீஹைட்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, தண்ணி நிறையா குடிக்காததுனால தான் மெயின் ரீசன். இது நம்ம மக்கள் என்ன, நம்ம ஸ்பெஷலாக இந்தியாவிலலாம் 2 லிட்டர் to 2.5 லிட்டர் தண்ணி குடித்தாங்கன்னா முக்காவாசி பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன் வரதை தடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். நம்ம ஊரில் கான்ஸ்டண்ட்டாக நம்ம
தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். எப்படி அதை பார்க்கணும்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் எங்கன்னா வெளியில் போயிட்டு வந்து யூரின் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, மஞ்சள் கலராக யூரின் போச்சுன்னா நீங்கள் ரொம்ப தண்ணி கம்மியாக குடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், கொஞ்சம் எரியும் மஞ்சள் கலராக போகும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக எப்போவுமே தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். அது மட்டும் அல்லாது இப்போ ஏன் கிட்னி ஸ்டோன் வருதுன்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்குது, அதுக்குள்ளார நம்மளால் போக முடியாது. சில பேரோட உடம்பு மெட்டபாலிக் ப்ரொஃபைல் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஜென்ரலாக டீஹைட்ரேஷனால் வருது. தடுக்கணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும், 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு குடிங்க, பிரச்சனையே இருக்காது, குறைச்சிடலாம் நிறைய கிட்னி ஸ்டோன் வரது. ஓகே டாக்டர். ஸோ அரியலூர்லேருந்து ஒரு காலர் இப்போ லைனில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஜெயச்சந்திரன். சார் வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுடைய கேள்வி என்னன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க ஜெயச்சந்திரன், சொல்லுங்க. சார் எனக்கு கிட்னி கீழே இருக்கு சார், அதுக்கு என்ன ஏதாவது ப்ராப்ளம் வருமா? என்னங்க கிட்னி கீழே இருக்குங்களா உங்களுக்கு? ஆமா சார், புறப்பிலே அப்படிதான் சார். புறப்பிலே அப்படிதான். எப்படி கண்டுபிடிச்சீங்க கிட்னி கீழே இருக்குன்னு சொல்லி? சார் அடிக்கடி யூரின் வந்து போயிட்டு இருந்தது சார், அதுக்கு ஸ்கேன் போடும் போது என்ன சொன்னாங்க சார்? ஸோ யூரின் அடிக்கடி போயிட்டு இருந்தது பிளஸ் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, அதுல தெரிஞ்சது இல்லையா? ஆமா. சரி சரி, இது இது வந்துங்க பிறப்பில் ரெண்டு எல்லாருக்குமே கிட்னி கீழே தான் இருக்கும், பட் அது ஸ்லோவாக அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே வளரும் போது ஸ்லோவாக கிட்னி மேலே வந்துடும், இப்போ இருக்கிற இடத்துக்கு, அதாவது முதுகு பக்கத்துக்கு வந்துடும். சில பேருக்கு ஒரு பக்கம் கிட்னி மேலே வராமல் இருக்கும், பட் இதனால் ஒன்றும் மேஜர் பிரச்சனை வராது. அதாவது இந்த கிட்னினால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷனோ இல்லைன்னா உங்களுக்கு அந்த அடைப்போ எதுவும் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். இந்த கிட்னி எதனா தொந்தரப்படுத்துச்சுன்னா அதுக்கேற்ற வைத்தியம் எல்லாருக்கும் செப்பரேட்டாக நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே டாக்டர். ஸோ ஜென்ரலாக வந்து பெண்களுக்கு வரக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ்க்கும் ஆண்களுக்கு வரக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ்க்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஏன்னா பெண்களுக்கு வந்தால் இது ஈஸியாக குணப்படுத்திடலாம் அப்படி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ ஜென்ரலாக அப்படி இல்லைம்மா, பட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும்னா மெயின் இதில் ஆண்களோ பெண்களோ ஜென்ரலாக நிறைய தண்ணி குடிக்கணும், அவ்வளோதான். 2 to 2.5 liters to 3 liters ஒரு நாளைக்கு குடித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கல்கள் வராமல் தடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன காரணங்கள் இருக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் மென் அண்ட் விமன், அது வந்து மக்களுக்கு போய் சேரத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே டாக்டர். சோ நம்ம ரோபோடிக்ஸ் பத்தி இன்னும் தொடர்ந்து பேசலாம் நலமுட நிகழ்ச்சியில ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு.